மலர்கள் அதாவது பூக்கள் பற்றிய கனவு பலன்களை காணலாம் கனவில் சிறு குழந்தையொன்று ஒரு மலர்க்கொத்தை உங்களுக்கு பரிசளிப்பது போல கனவு காண நேர்ந்தால் காதலர்கள் விருப்பம் எந்தவித இடையூறும் இல்லாமல் நிறைவேறி திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆணோ அல்லது பெண்ணோ யாராவது ஒருவரை காதலிக்க காதலிப்பவர்களிடமிருந்து தெளிவான பதில்கள் கிடைக்க தாமதம் ஆகியிருந்தால் அனுகூலமான பதில் விரைவில் கிடைக்கும் நீண்ட நாட்களாக திருமணமாகாமல் இருந்தால் அவர்களுக்கு மிக விரைவில் திருமணம் கூடும் ஒரு பெண்ணுக்கு மற்றொரு பெண் தலையில் சூட்டுவது போல கனவு கண்டால் குடும்பத்தில் கணவன் மனைவியரிடையே இருந்த மனக்கசப்பு அகன்று குடும்பத்தில் இன்பமும் மகிழ்ச்சியும் நிலவும் நீங்கள் மனமுள்ள பூக்களை கனவில் கண்டால் திருமணம் ஆகாத கண்ணியருக்கும் காளையருக்கும் விரைவில் திருமணம் நடக்கும் சிற்றின்ப பித்தர்களுக்கு ஒரு புதிய காதல் உறவு ஏற்படும் நல்ல பண்பு உடைய இல்லத்தாருக்கு பொருளும் புகழும் உண்டாகும் பக்தர்களுக்கு இறைவனது திருவருள் பெருகும் பொதுவாக யார் யார் எது எதில் விருப்பம் உடையவர்களாயிருக்கிறார்களோ அந்த விருப்பங்கள் நிறைவேற்றத்தை குறிக்கிற ஒரு நல்ல கனவானதுதான் இது கனகாமரம் வாடாமல் கை போன்ற மனமில்லாத மலர்களை கனவில் கண்டால் உங்கள் விருப்பம் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறும் ஆனால் அது நிறைவேறுவதன் மூலம் நீங்கள் என்ன பயன் அடையலாம் என்று எதிர்பார்க்கிறீர்களோ அந்த பலனை அடைய முடியாது ஆகையால் வீணான ஏமாற்றங்களுக்கு ஆளாகாதவாறு உதவாத ஆசைகளை விட்டுவிடுங்கள் பூக்களை பிறரிடமிருந்து பெறுவது போல் அல்லது சூடிக்கொள்வது போல் கனவு கண்டால் உங்களுக்கு பெரும் செல்வம் சேர இருக்கிறது அதை நீங்கள் வீண் செலவு செய்யாமல் பயனுள்ள காரியங்களில் முதலீடு செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் அந்த செல்வம் மிக விரைவில் கரைந்து போய்விடும் பெண்கள் இக்கனவை கண்டால் அவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் சுமங்கலிகளாகவே இருப்பார்கள் ஒரு பூஞ்சோலியை அல்லது நந்தவனத்தை கனவில் கண்டால் அறநிலையங்களுக்கு பயன்பட வேண்டிய ஒரு சொத்தை உங்களுடைய சொந்த காரியங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தி வருகிறீர்கள் அல்லது உங்களிடம் உள்ள தெய்வீகமான சில ஆற்றல்களை அற்பமான இன்பங்களுக்காக இழிவுபடுத்துகிறீர்கள் இனிமேலும் நீங்கள் அப்படி செய்யக்கூடாது என்பதை நினைவுபடுத்தவே இந்த கனவு